அஸ்ஸலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாஸ் தமிழ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கலர்ஃபுல்லான ட்ராகன் ப்ரான் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராகன் ப்ரானுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ப்ரான் வந்து 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 10 பூண்டு பல் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா வந்து 3 கலரில் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன், வெள்ளையில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்து 1 ஸ்பூன், மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன், சர்க்கரை வந்து 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 முட்டை அடித்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் வந்து 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு பவுல் எடுத்து அதில் ப்ரான் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அடுத்தது மிளகுத்தூளும் காஷ்மீர் சில்லி. கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. 200 கிராம் இறனால நான் பாதி முட்டை தான் ஊற்ற போகிறேன். இப்போ முட்டை ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கரடிக்கலாம். 10 நிமிஷம் இது ஊறட்டும். அடுப்பை ஆன் பண்ணி வெள்ளையில் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுக்கிறோம். ரொம்ப கலர் ஆகிடக்கூடாது. இந்த கலர் வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச எறாவை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச எறாலாம் போட்டுக்கலாம். பொறிச்சு எடுத்தாச்சு. இது 3-4 மினிட்ஸ் பொறிச்சா போதும். ரொம்ப நேரம் பொறிச்சோன்னா இது லப்பர் மாதிரி ஆகிடும். அடுப்பு ஆன் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாப் பண்ணி வச்ச பூண்டு அதில் போட்டுக்கலாம். எல்லாம் வதக்கிக்கலாம். ஸ்பூன் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. பாதி வெங்காயத்தாள் வந்து போட்டுக்கிறேன். 3 கலர் குடமிளகாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வதக்கினா போதும். இது அப்படியே கிரன்ச்சியாகவே இருக்கட்டும் கேப்சிகம்லாம். இப்போ வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். சாஸ்லேயும் உப்பு இருக்கும். பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க. வந்து அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் கிண்டிக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு வச்ச எறாவை போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க எல்லையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் மேலே போட்டு அழகுபடுத்திக்கலாம். கலர்ஃபுல்லான டேஸ்டியான ட்ராகன் ப்ரான் இப்போ ரெடி. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாஸ் தமிழ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.